காலநிலை மாற்றத்தால் எப்போதும் இல்லாத அளவில் தமிழகத்தில் வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பொதுவாக கோவை மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் மற்ற மாவட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இங்கே வெயிலோட தாக்கம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த முறை அதுக்கு முரணாக இங்கேயும் வெயிலோட பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் சரும பிரச்சனைகளும் வருது. இதை தடுக்க நாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், முக்கியமாக உணவுப் பொருட்கள் நம்ம எதெல்லாம் எடுத்துக்கும் போது சர்மம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தோல் நோய் மருத்துவரான டாக்டர் கார்த்திக் பிரபு அவங்கக்கிட்ட சில கேள்விகளை நாங்கள் முன்வச்சோம். அதுக்கு அவர் சொன்ன பதில்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். டாக்டர், இப்போ வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது, இதனால் சருமத்துக்கு ஏற்படுற முக்கிய பாதிப்புகள் என்னென்ன? பொதுவாக இந்த சம்மர் டைமில் வந்து நிறைய ஸ்கின் கண்டிஷன்ஸ் வந்து டிசீஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு சம்மரில் வந்து டீஹைட்ரேஷன் கொஞ்சம் கூட இருக்கும், சில பேருக்கு ஸ்கின் ட்ரைனஸ் அதிகமாகலாம், சிலப்பட்ட டிசீசஸ் சம்திங் லைக் இந்த மொசோரியாசிஸ் மாதிரி ஒரு சிலருக்கு சம்மரில் அதிகமாகும், சிலருக்கு வின்டரில் அதிகமாகும். அதே மாதிரி ஸ்வெட்டிங் நிறையா இருக்கிறதுனால வேர்க்குரு, மிலீரியான்னு சொல்லுவாங்க, வேர்க்குரு அதிகமாகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்வெட்டோடு ரொம்ப நேரம் இருக்கிறவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய அதிகமாகலாம். அது இல்லாமல் யூஸ்வலி சம்மரில் கொஞ்சம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் அதிகமாகும், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸும் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சன்லைட்டில் அக்ரவேட் ஆகக்கூடிய சில டிசீசஸ் இருக்குது, அது வந்து ரொம்பவே அதிகமாகும். ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் டேக் அடிக்வேட் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். வெயில் காலத்தில் ஸ்கின் டேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அதை தடுக்க நாம் என்னெல்லாம் செய்யலாம்? இந்த டேனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. உதாரணத்துக்கு ரொம்ப பேர் வந்து டார்க்காக இருந்தால் அது அழகு இல்லைன்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய முட்டாள்தனம். அதாவது உலகத்திலே பெரிய பேரழகின்னு சொல்கிற கிளியோபாட்ராவும் இட்ஸ் எ வெரி டார்க் ஸ்கின் பர்சன். கருப்பு அழகு இல்லை அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான செயல். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க சில்ட்ரன் 4 வயசு 5 வயசுலேயே என் பொண்ணு டார்க்காக இருக்காங்க இதாக இருக்காங்கன்னு சில்ட்ரன் விளையாடுறதையே நிறுத்தி அவங்க குழந்தை பருவத்தில் இருக்க ஹாப்பினஸையே கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஸ்கின் டேன் ஆகிறது நார்மல். நம்ம ஸ்கின்ல மெலனோசைட்ஸ்னு சில செல்ஸ் இருக்குது, நம்ம வெயில் வரும்போது அந்த வெயில் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம ஸ்கின் டார்க் ஆகிறது நார்மல். பட் அகெயின் ஸ்கின் பேர்ன் ஆகிற அளவுக்கு போகுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்கின் பேர்ன்ஸ்னால ரிங்கிள்ஸ் அதிகமாகும், டேனிங் அதிகமாகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்கிரீன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ், நம்ம க்ளோதிங்கே நீட்டி போட்டு அது வந்து நமக்கு படாத அளவுக்கு இருந்ததுன்னா தட் இஸ் ஆல்சோ ஓகே. அல்லது கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் த ஸ்கின் டைப் வி கேன் சூஸ் அந்த மாதிரி டைப் ஆஃப் சன்ஸ்கிரீன்ஸ் சூட்டபுளாக சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஆயிலி ஸ்கின்க்கு எப்படி, ட்ரை ஸ்கின்க்கு எப்படி, அந்த மாதிரி. அதே மாதிரி SPF அட்லீஸ்ட் நம்ம ஊருக்கு 19 மேலே இருந்தால் இட் இஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ப்ரொவைடட் அந்த சன்ஸ்கிரீன் இருக்க சில காம்போனன்ட் கெமிக்கல்ஸ்க்கு நமக்கு அலர்ஜி இருக்குதுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள். ஓகே, யூஸ்வலி சன்ஸ்கிரீன் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபிங்கர் டிப்புங்கிறது ஃபஸ்ட் இந்த கோடு வரைக்கும் இருக்க ஒரு ஃபிங்கர் டிப் எடுத்தால் 2 உள்ளங்கை அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு பாடி பூரா போட்டு நானும் சன்ஸ்கிரீன் போட்டுட்டேன்னு சொல்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. 1 ஃபிங்கர் டிப் ஃபார் 2 பாம் ஸ்பேசஸ். ஸோ ஒரு முகத்துக்கு வேணும்னா 1 ஃபிங்கர் டிப், கைக்கு வேணும் 1 ஃபிங்கர் டிப். கொஞ்சம் ஜென்ரஸாக யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை, அப்போ தான் அதை ஒர்க் பண்ணும். நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போகலாங்க. சப்போஸ் நம்ம வந்து நம்ம ஒரு ஸ்விம்மிங் போகிறோம் இல்லை பாத் எடுக்கிறோம் ரிவர் சைட்னா தண்ணியில் இருக்கும்போது திருப்பி 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ரீஅப்ளை பண்ணிக்கணும். இதுவே நீங்கள் மார்னிங் போகிறீங்க, உங்களுக்கு பெருசாக ஸ்வெட் ஆகலை, யூஆர் நாட் ஸ்வெட்டிங் டூ மச், இன்சைட் தான் இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் நடுவில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சன் அலர்ஜி இருக்குது அப்படின்னா மட்டும் சன்ஸ்கிரீன் போடுங்க, இல்லாட்டி சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணுங்கிறது நான் சொல்லலை. இஃப் யூ ரிக்வயர், நிறையா டேன் ஆகிறது இல்லாமல் பேர்ன் ஆகுது, சன்லைட்னால அலர்ஜி வருதுன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் அட் த ப்ரிஸ்கிரைப் டோசேஜ். எந்த மாதிரி உணவுகளை நம்ம உட்கொண்டா வெயில் தாக்கத்திலிருந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்க முடியும்? ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் வந்து பொதுவாக சம்மரில் வந்து நமக்கு டீஹைட்ரேஷன் நிறையா இருக்கும். ஸோ வாட்டர் ஃப்ளூயிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. அகெயின் ஃப்ளூயிட்ஸ் எல்லாருமே அதிகமாக எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம், ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எந்தளவோ
அந்தளவுக்கு ஃப்ளூயிட் எடுத்துக்கோங்க. ப்ராப்ளம் இல்லாதவங்க, ஏன்னா நிறையா ஸ்வெட்டிங்னால இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் நிறையா இருக்கும், ஸோ கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் நம்ம அதிகப்படுத்திக்கிறது நல்லது. சரி, ஜூஸ் நல்லதானா உங்கள் டயபெட்டிக் ஸ்டேட்டஸ் பொறுத்திருக்கு, ஸோ சால்ட் நிறையா சேர்த்திக்கலாமா உங்கள் ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேட்டஸ் பொறுத்திருக்கு, ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் இல்னஸ் இல்லாதவங்க தாராளமாக ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறத பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. பட் டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் நாட் குட். பாருங்கள் உங்கள் நார்மல் ரிக்வயர்டு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் இன் ஜென்ரல் ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நிறைய ஸ்வெட் பண்ணுறதுனால நிறைய இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹைட்ரேஷன் நல்லா இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர். ஸ்ட்ரோக்கில் நிறைய டிசீசஸ் நமக்கு அதனால் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன். ஒரு காலத்தில் எல்லாருமே கையில் கொடையோட போயிட்டுருப்பாங்க, இன்றைக்கி வந்து அது வந்து ஃபேஷன் அப்படியே மாறிப்போச்சு. கொடை இஸ் எ வெரி குட் இன் அஃப் சன்ஸ்கிரீன் தான் போடணும்னு கிடையாது. உங்களால் அதை தூக்கிட்டு போக முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா பிளாக் கொடை இஸ் ஈக்குவலி குட். பட் எப்போ நம்ம அதை தூக்கிட்டு போகணும், சி ஃபிசிக்கலாக நம்ம கொடை பிடிக்கிறதுக்கு பதில் கெமிக்கலாக நம்ம மேலே தேய்ச்சிக்கிறது தான் சன்ஸ்கிரீனோட எஃபெக்ட். ஸோ ஃபிசிக்கலாக பேரியர் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள், முடியாதவங்க கெமிக்கலாக பண்ணுங்கள். அதுவும் பண்ணி தான் ஆகணும்னு கிடையாது. இஃப் இட்ஸ் டிசர்விங் ஃபார் யூ, யூர் உங்களுக்கு வந்து அதனால் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை பண்ணுங்கள். பட் மித்தபடி ஐயோன்னு பயந்துட்டு குழந்தைங்க கேம்ஸ் ஆடுறதை நிறுத்தி அதை நிறுத்தி அப்படிலாம் பண்ணாதீங்க. ப்ராப்ளம் இல்லைனா ப்ளீஸ் கண்டினியூ. அலர்ஜி வருது, சன்பர்ன்ஸ் நிறையா வருது, அதனால் இச்சிங் வருது, தொந்தரவு வருது, ஸ்வெட்டிங் வந்து, அப்போ அதுக்கானது என்னங்கிறத உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிக்கோங்க.